அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இது துருகே ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ். நான் உங்கள் மோகன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் நீங்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க, டைப்பிக்கல் டீட்டெயில் ஆஃப் ஸ்டேர்கேஸ் ஸ்பேன் டிசைன். டாக் லெக் விஸ்டாருக்கு நம்ம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம், ஒரு சைட்டுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அதில் வந்து டாக் லெக் டாக்லெக்டு ஸ்டேர் ஒரு பக்கம் ஏறுது, அங்கே லேண்டிங் ஜங்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் மேலே ஏறுது. இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் இன்னைக்கு இந்த டியூட்டோரியல் இந்த பயிற்சியில் நம்ம உங்களோட ரெண்டு விஷயங்களை டெக்னிக்கில் நான் அதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெக்னிக் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஸ்டீல் டிராயிங் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்டீல் ட்ராயிங்னா நீங்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டைப்பிக்கல் டீட்டெயில் ஆஃப் ஸ்டேர்கேஸ் ஸ்லாப், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டினியூ வித் லேண்டிங். இந்த லேண்டிங்க்கு வந்து நம்ம கம்பி டிசைன் கொடுத்துருக்கோம். இது கோரல் ட்ரால டிசைன் பண்ணால் தான், மற்ற எங்கேயும் இருந்து நம்ம இது பண்ணலை நம்ம. ஸோ இந்த கோரல் ட்ரால தான் நம்ம இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே கவனிக்கலாம், நம்ம மெஷர்மெண்ட்டை 21 அடி நான் வித் எடுத்திருக்கேன், 17 அடி ஹைட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிங்க 1:1 வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ கோரல் ட்ரால எதுவுமே பாசிபிள் தான். மற்ற சாஃப்ட்வேரை பற்றி நான் எதுவுமே இங்கே பேச வரல. ஸோ என்னுடைய சாஃப்ட்வேரில் எனக்கு பாசிபிள் தான், 1:1 வந்து நான் என்னால் டிசைன் பண்ண முடியும், எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ண முடியும். இங்கே நான் ஸ்டீல் பற்றி, இந்த ஸ்டேர்கேஸ் கொண்டான ஸ்டீல் ட்ராயிங் பற்றி நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டீல் ட்ராயிங் வந்து ரெண்டு டைப்பாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே கவனிச்சிட்ருக்கிறீங்க, இந்த ஸ்டீல் ட்ராயிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கான்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டீட்டெயிலிங் அப்படின்ற நம்ம ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க சொன்ன அந்த கோட்ஸ், அதுபடி விதிமுறைகள் படி நம்ம இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டேர் டிசைன் ஸ்டேர் பண்ணினதுக்கப்புறம், ஸ்டேர் வந்து சென்ட்ரிங் அடித்ததுக்கப்புறம், ஸோ இதை ஒரு கான்கிரீட்டோடவே நம்ம ஸ்டெப்பும் வந்து கான்கிரீட்டோட போடுற மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்து நம்ம இதை கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டு பிளானை நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளைண்ட் வந்து கடைசி டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டனால, ஸோ 2 types ஆஃப் ட்ராயிங் நம்ம இதில் பண்ணியிருக்கோம், 2 types ஆஃப் ட்ராயிங். ஸோ ஒர்க் எதில் கம்மி ஆகுது அப்படின்றத கிளைண்ட் அதையும் வந்து காஸ்ட் கொஞ்சம் கம்மி ஆகுறதையும் பார்க்குறாரு. ஸோ நம்ம ஸ்டாரோட ஃபுல் குவாலிட்டிக்கு வந்து நம்ம ஸ்டீல் டிசைன் இதில் கொடுத்துருக்குறோம். ஸ்டார் எந்த ஷ்ரிங்கேஜும் இல்லாமல், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல், நடக்கிறப்போ எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் அதை எப்படி வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயிலோடு நம்ம இந்த கம்பி டீட்டெயில் வந்து பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ப்ராப்பர்லியே இருக்கும், ஏன்னா வேஸ்ட் ஸ்லாப் அப்படின்ட்டு நம்ம இங்கே காங்கிரீட் ஸ்டெப்பை வந்து ஸ்லாப்போடு வந்து போட்டுடுறாங்க. ஸோ இந்த ட்ராயிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இது வந்து காங்கிரீட் ஃபுல்லாகவே மோல்டாக பண்ணிடுது, சைடு வச்சு, இந்த சென்டரிங் சைடு வச்சு, கம்பியெல்லாம் கட்ட முடிட்டு சைடு வச்சு மொத்தமாக காங்கிரீட் வந்து போட்டு ஸ்டெப்பை காட்டிடுறது. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே நம்ம காட்டியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு ஸ்லாப் வந்து நம்ம காங்கிரீட் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த பிரிக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பை கட்டிக்கிறது. ஸோ ரெண்டு வகையான வேலைக்கு வந்து நம்ம இங்கே பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வகையான பிளான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டீலில் வந்து நான் சில மாற்றங்களை பண்ணியிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு ஸ்லாபையும் நம்ம கம்பி கட்டின பின்னாடி ஒவ்வொரு ஸ்லாபையும் நான் கொஞ்சம் டெஸ்டிங் பண்ணுவேன். ஸோ ஃபிசிக்கலியாக வந்து டெஸ்டிங் பண்ணுவேன், அப்போ எங்கெங்கே வைப்ரேஷன் ஆகுதுங்கிறத நான் என்னுடைய பாடியில் உணர்வேன்.
ஸோ அதெல்லாம் எப்படி ரிடியூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஸ்ரிங்கேஜ் கூட இல்லாமல் எப்படி வந்து ஸ்டீல் டிசைன் நம்ம இங்கே கொடுத்தோம்னா அந்த ஸ்ரிங்கேஜ் மைனஸ் ஆகுங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலியாக நான் ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் கொடுத்து, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இந்த ட்ராயிங்கை வந்து நான் கொடுக்குறேன். இதில் முற்றிலும் வந்து நான் இது என்னுடைய பேசிக்கலியாகவே நான் வந்து இந்த ஸ்லாப் மேலேருந்து ஜம்ப் பண்ணுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் மோசமான இதுன்னு இல்லை, ஏன்னா இதை நான் டிசைன் பண்ணுறதும் நான் தான், ஸோ இது ஒர்க் பண்ண போகிறதும் சென்ட்ரிங் ஒர்க் பண்ண போகிறதும் நான் தான். அப்படின்றப்போ இதை காங்கிரீட் போட்ட பின்னாடி என்ன கிரேடு காங்கிரீட் போட்டுக்கிறாங்க, அந்த கிரேடுக்கு வந்து ஒரு சுமாராக ஒரு நார்மல் கண்டிஷனில் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோம்னா அது எவ்வளோ ஸ்ரிங்கேஜ் ஆகுது அப்படின்றது என்னுடைய ஃபிசிக்கல் உடம்பு மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனுடைய அதிர்வுகளும் என்னுடைய ஒரு ஜம்ப் சும்மா இந்த இப்போ 1-ல் இருந்து 9 படி இருக்குதா இந்த ஃபர்ஸ்ட் லேண்டிங்கில், ஸோ இதில் ஒரு 5வது படியில் நின்று நான் ஒரு ஜம்ப் பண்ணுறேன். ஸோ மிடில் எவ்வளோ வந்து ஸ்ரிங்கேஜ் ஆகுங்கிறது என்னோடய பாடி ரீடிங் பண்ணும். ஸோ இது அடுத்து இது இந்த ரெடியூஸ் வராமல் இந்த ஸ்ரிங்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு டிராயிங்லேயும் ஸ்டீலில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்து, ஸோ அதை ஃபைனலியாக வந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். அந்த அவுட்புட்டோட உங்கள்கிட்ட இந்த டியூட்டோரியலில் நான் வந்து உங்களோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முற்றிலுமே நம்ம இந்த குரல்றால் தான் பண்ணியிருக்கோம், நீங்கள் இங்கே பார்க்கலாம். எல்லாமே வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எடுத்தே காட்டுற பாருங்க, எல்லாமே தனித்தனியாக பார்ட்டு தான். ஸோ இதை இந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதை நவுத்துனேன்னா மெஷர்மெண்ட்டெல்லாம் நவுறும், ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று டையப்பில் இருக்குது. அதனால் நான் இதை மீண்டும் வந்து அன்டோ பண்ணிக்கிறேன். சிங்கிள் இந்த சிங்கிள் ஸ்டெப்போட மொத்தம் த்ரெட்டின் ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். த்ரெட்டு வந்து 10 இன்ச்சு, ரைசர் வந்து 5¾ இன்ச்சு, ஆஸ் யூஸ்வல் 6 இன்ச்சு வந்துடும், 5¾ இன்ச்சு அந்த மாதிரி தான் கணக்கு எடுத்திருக்கேன். இந்த படிக்கட்டோட மொத்தம் அந்த படிக்கட் அமையக்கூடிய இடத்தினுடைய மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட்டோட மேல் ஃபினிஷிங் வரைக்கும், காங்கிரீட்டோட டாப் லெவல் மேல் ஃபினிஷிங் அந்த 5 இன்ச்சு காங்கிரீட் மேல் ஃபினிஷிங் வரைக்கும். ஸோ நான் இங்கே வந்து 5¾ இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே ஸ்லாப் வந்து 6 இன்ச்சு திக்னஸ்ஸு, ஸோ அதை வந்து நம்ம 5¾ ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த 5¼லேருந்து நம்ம அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ 9½ இன்ச்சு மொத்த உயரம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த படிக்கட்டு டிசைன் பண்ணுறதுக்கு. அதே போல் அதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 10 அடி 10½ இன்ச்சு நான் நீளம் மொத்த நீளம் எடுத்துக்கிட்டு இந்த படியை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு லேண்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு சேர்ந்து 3½ இன்ச்சு எனக்கு ஃப்ளஷ்ஷாக கிடைக்கும். ஃபினிஷிங்கெல்லாம் டைல் ஃபினிஷிங்கெல்லாம் போக 3½ இன்ச்சு 2½ இன்ச்சு அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ இது வந்து 9 இன்ச்சு பிரிக் வாலு, இந்த பிரிக் வால் மேலே கொண்டு போய் இந்த லேண்டிங்கை நிறுத்துறோம். இந்த லேண்டிங்கோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 4¾ அடி அந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் டோட்டல் காங்கிரீட் ஃபினிஷிங்கு. ஸோ பாட்டம் லெவல் வந்து 4¼ அடி அந்த மாதிரி அதனுடைய இதை கொடுத்துருக்கேன். ஸோ இது மேலே ஏறி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெயின் இருக்காது அப்படியே, ஏன்னா இதனுடைய லேண்டிங் லெவல் 4¼ இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால இங்கேருந்து ஏறி போகிறதுக்கு வயசானவங்க ஏறி போகிறதுக்கும் கொஞ்சம் இலகுவாகவே இருக்கும், ரொம்ப அந்தளவுக்கு பெயின் எல்லாம் இருக்காது. ஸோ ஈஸியாக ஏறி போகிற மாதிரி நம்ம இந்த லேண்டிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டுக்கு. ஸோ இது இந்த வாஸ்துப்படி நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம். 1, 2, 3 அந்த மாதிரி ஆரம்பித்து நம்ம 19வது படி வந்து ஃப்ளோரில் முடிகிற மாதிரி நம்ம இந்த கால்குலேட் எடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய ஆங்கிள்ஸு கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். 30.16 டிகிரி இந்த ஸ்லோப்பிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் கீழே வந்து ஒரே ஸ்லோப்பிங் தான் கொடுத்துருக்கோம், 30.17, 1 டிகிரி தான் மேலே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆங்கிள், ஸோ இதனோட ஸ்லோப்பிங் வேஸ்ட் ஸ்லாப்போட அந்த கிராஸ் செக்ஷன் அளவு 9¾ இன்ச்சு அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிளான் படி போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த அளவுகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த படிக்கட்டோடைய இந்த பிளான் டீட்டெயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம எதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. அதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி நமக்கு SP34SNTT 1987 அப்படின்ற கோட் புக் மூலியத்துலேருந்து நம்ம இந்த கோடெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு, ஸோ அதில் சொல்ல ட்ராயிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம
நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளுடைய அனுபவத்தில் இந்த பிளானை நம்ம போடுறோம். ஸோ இது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக் அனலைசிங்னு சொல்ல முடியாது. ஸோ நான் முதலே வந்து ஒரு டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன், ரெண்டு மூணு டியூட்டோரியல் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ட்ரெட் அண்ட் ரேஸ் ஸ்டேரில் வந்து நிறைய பேசியிருக்கேன். ஸோ அந்த இதில் டீட்டெயில் நீங்கள் புரியலைன்னா அந்த டீட்டெயிலை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சில இதுக்களை நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டியூட்டோரியலுக்கு நம்ம வருவோம். ஸோ இதுதான் வந்து டைப்பிக்கல் டீட்டெயில் ஆஃப் ஸ்டேர்கேஸ் பிளான் டிசைன். நம்ம இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காங்க்ரீட்டோட இது அப்படியே மோல்டாகவே வந்து படிக்கட்டு போகிறதுக்கு நம்ம கம்பி டீட்டெயிலை பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல் துருகிச்சாலும் இந்த சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கல் டீட்டெயில், அதுவும் கோரல்ரா X7 கோரல்ரா சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி சிவில் இன்ஜினியர் சார்ந்த ட்ராயிங்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம சேனலாக தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நான் புது விதமாக தான் கொடுக்குறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நான் கடந்த காலத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இதில் என்னுடைய ட்ராயிங்ஸினுடைய வெளிப்பாடில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு லேபராக இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பல இன்ஜினியர்களுடைய கம்யூனிகேட் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நோட்ஸ் எல்லாம் எடுத்து பல வருடங்கள் அனுபவத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ராயிங்ஸை வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸில் நிறைய வகையான அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிசைன்ஸில் வந்து நம்மளால் இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னென்ன வந்து டிசைன் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம வெளிப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் என்னோடய எனக்கு இந்த மாதிரியான ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மைண்ட் நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ட்ராயிங்கை போட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து உங்களுடைய அங்கீகாரத்தை நம்ம சேனலுக்கு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் இந்த டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாக்லிஃப்ட் ஸ்டேருக்கு வந்து காங்க்ரீட்டோட நம்ம ஸ்லாப் இந்த மாதிரி போடுறப்போ காங்க்ரீட் ஃபினிஷிங்கில் வந்து என்ன மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இதிலே டீட்டெயிலில் கொடுத்துருவோம். ஸோ இந்த டீட்டெயில் எதுக்குன்னா, ஒரு ஸ்டெப்பு காங்க்ரீட் போட்ட பின்னாடி இந்த ஸ்டெப்பில் இருந்து அதனுடைய மேல் ஸ்டெப்பு வந்து மெஷர் பண்ணானா என்ன அளவு வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் இல்லைன்னா ஃப்ளோருக்கு மேலே போயிடும் காங்க்ரீட்டு, இதுக்கு மேலே அதிகமாக போயிடும். ஸோ இதெல்லாமே இங்கே கொடுக்கக்கூடிய இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த வேலையை செய்யணும். இது சூப்பர்வைசரோட இது சரியாக பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து சைட் சூப்பர்வைசர் சைட் இன்ஜினியரோட வேலை. ஸோ அவங்களுக்கு உண்டான டெக்னிக்கல் டீட்டெயிலையும் நம்ம இதில் கொடுத்துட்றோம். ஸோ ஒரு வேலையை வந்து சென்ட்ரிங் பண்ணுறாங்க, சென்ட்ரிங் பண்ணுறவங்களுக்கும் இதிலேயே வந்து நம்ம ட்ராயிங் இந்த ட்ராயிங்லே விஷயத்தை கொடுத்துட்றோம். அதே போல் ஸ்டீல் பண்ணுறவங்களுக்கும் நம்ம ஸ்டீல் ட்ராயிங் இங்கே கொடுத்துட்றோம். இங்கே அடுத்த ட்ராயிங்கில் நம்ம ஸ்டீல் ட்ராயிங் கொடுத்துட்றோம் பாருங்கள். இது வந்து ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறவங்க, அந்த கம்பி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம இங்கே அது அவங்களுக்கும் டெக்னிக்கல் ட்ராயிங் இதிலே கொடுத்துட்டோம். எதை எப்படி எந்தெந்த ராடு எங்கெங்கே பிளேஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த டீட்டெயிலில் இங்கே கொடுத்துட்டோம். அதே போல் எந்தெந்த ராடு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்ற அந்த ட்ராயிங் ஷெட்யூல்டு இங்கே நம்ம கொடுத்துட்டோம். பிளேஸிங் எந்தெந்த ராடு எங்கெங்கே பிளேஸ் ஆகுது, அப்புறம் அது அந்த ராடோட டோட்டல் அந்த மெஷர் அந்த ஷெட்யூல்டு வந்து நம்ம இங்கே தனியாக இங்கே கொடுத்துருக்கோம் தனியாக. இது வந்து ரீபார் செக்கிங் டெக்னிக்கல் யூனிட் ஃபார் சைட் சூப்பர்வைசர் கைடு அப்படின்ற டைட்டிலில் நான் இதை கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒவ்வொரு கம்பியும் வளைச்ச பின்னாடி சைட் சூப்பர்வைசர் இதை செக் பண்ணிக்க அவங்களுக்கு செக் பண்ணணும். செக் பண்ணி பிளேஸ் பண்ணுறப்போ இது இதே மெஷர்மெண்ட்டில் இங்கே நம்ம இந்த ட்ராயிங்கில் கொடுத்தபடி, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொடுத்தபடி இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா. இந்த ட்ராயிங் இந்த கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷெட்யூல்டு வந்து கொடுத்துருக்கோம். இங்கே இந்த ஷெட்யூல்டும் இந்த கலரும் இங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த ராடு வந்து பிளேஸ் ஆகிறத வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இந்த உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த
ராடு பாருங்க, இந்த ராடு இருக்குது அப்படின்னா இந்த ராடு, இந்த ராடு எவ்வளோ அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ராடு வளைச்சி இந்த ராடை எப்படி செக் பண்ணணும், இந்த ராடை வளைச்ச பின்னாடி எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத செக்லிஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை கவனிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ராடு இருக்குன்னு இந்த ராடை நீங்கள் எப்படி செக் பண்ணணும். ஸோ இது ஒரு ஆஞ்சு டைப்பில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வந்து பெண்டாகி வருது அப்படின்னா இதை எப்படி மெஷர் பண்ணணும், நம்ம இவங்க பட்டறையில் வளைச்சது சரிதானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். இங்கேருந்து ஸோ இங்கேருந்து ஒன்று அடி ஆறு இன்ச்சு இந்த மாதிரி ஒரு கோடு, இங்கேருந்து ரெண்டு அடி ஏழு இன்ச்சு. ஸோ இந்த ரெக்டாங்குலர் இந்த ஒரு அடி ஆறு இன்ச்சு ரெண்டு அடி ஏழு இன்ச்சு இந்த ரெண்டும் ஜங்ஷன் ஆகிற ரெக்டாங்குலர் பாயிண்ட்டுக்கு இது இருக்கணும். ஸோ இதை கீழே வந்து வரைஞ்சி கீழே போட்டு பார்த்தா ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம கிடைக்கணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த பெண்டு பாயிண்ட், இந்த பெண்டு பாயிண்ட்டு இதில் ஜங்ஷன் ஆகணும், அப்போ தான் இந்த மூணு அடி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ராடு வந்து இந்த அளவு கிடச்சதுன்னா தான் இந்த இதில் வந்து கொண்டு போய் நம்ம கம்பி கட்டுறப்போ இங்கே எல்லாமே இந்த கட்டுறப்போ இதை பிளேஸ் பண்ணுறப்போ கரெக்டாக இங்கே வந்து ஃபிட்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த டெக்னிக்கல் டிராயிங்கையும் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மெஷர்மெண்ட் கூட நம்ம ஃபைண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோரலா இந்த இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் டூலை வந்து நான் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஜாமெண்ட்ரிகளை ரொம்ப ரொம்ப நுட்பமாக நான் அதை பயன்படுத்துகிறேன். அதனால் இந்த மாதிரி டிராயிங்ஸை வந்து ரொம்ப வெளிப்படையாக கொண்டு வர முடியும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் கைட்லைன்ஸு. ஸோ இந்த கைட்லைன்ஸை கூட நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கைட்லைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நம்ம இந்த கைட்லைன்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கைட்லைன்ஸ் நான் எடுத்துடுறேன். இது கைட்லைன்ஸை ஒரு கைட்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா எல்லா கைட்லைனும் செலக்ட் ஆயிரும். ஸோ இது மெஷர்மெண்ட்டோட லிங்காக இருந்தது அப்படின்னா கண்ட்ரோல் கே கொடுத்துட்டோம்னா அதெல்லாம் தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெலீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிராயிங்கை இதனுடைய அவர் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இதை கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு காங்க்ரீட் M25 கிரேடில் வந்து இந்த காங்க்ரீட் வந்து போட்டிருக்குது இந்த ஸ்லாபுக்கு. இதுக்கான ஸ்டீல் டிசைன் தான் இங்கே. இந்த ஸ்டீல் டிசைனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து இன்னொரு டெக்னிக்கை நான் வந்து சொல்கிறேன். இது வந்து காங்க்ரீட்டோட போடுறது ஸ்லாபு ஸ்டெப்பு போடுறதுக்கான கம்பி டீட்டெயில். ஸோ நீங்கள் கம்பி டீட்டெயிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளென்த்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ரூலர் ஒன்று எடுத்து வச்சு ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து இதோட முடிஞ்சது. இது பிளென்த் லெவல், இங்கே ஒரு இங்கே ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கைட்லைனு. இது இந்த லெவல் வந்து பிளென்த் லெவலு. இதுக்கு கீழே வந்து ஃபூட்டிங், இங்கே ஃபூட்டிங் ஸோ இந்த இது வந்து பிளென்த்து. அந்த பிளென்த்து லெவலுக்கு வந்து நம்ம இந்த கம்பி டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிங் அடித்து இந்த மாதிரி கம்பி கட்டணும். கீழே கம்பி கட்டிட்டு ராடு இங்கேயெல்லாம் வைக்கணும். இது ஒரு 12 mm ராடு அந்த இதில் வந்து இது டிசைன் பண்ணியிருக்கு. 12 mm ராடில் வந்து இந்த பிளென்த் கட்டுற மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் 12 mm ராடு. நம்ம ராடு டீட்டெயில் இங்கே பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் ராட் டீட்டெயில். ஸோ இங்கே வைலட் கலரில் இருக்கிறது அந்த ரிங்கோட பொசிஷன். இந்த மாதிரி ஒரே இதாக அடிக்கணும், ஒரே இதாக அடித்து தான் இந்த மாதிரி கட்டணும். ஸோ ஹூக் வந்து இந்த மாதிரி உள்ளே வரணும். ஸோ இந்த டீட்டெயிலோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹூக் எவ்வளோ வரணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஹவு டு 135 degree ஹூக் அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து லைவாக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம இந்த டீட்டெயில் கொடுத்துட்டோம். ஒரு அடி 10 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லேண்டிங் கொடுத்துருவோம். இது கம்பியோட டீட்டெயில் மட்டும்தான். இதுக்கு இங்கே கிரே கலரில் இருக்குது பாருங்கள். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர், கம்பியிலேருந்து கவர் வெளியில் காங்க்ரீட்டோட அவுட்லைன். இது வந்து அந்த 1 inch 40 mm 50 mm கவர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 50 mm உள்ளே வந்து நம்ம இந்த கம்பியை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்பி டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த கோரல்ட்ரால வந்து பண்ண முடியுது. எல்லாமே தனித்தனியாக தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கவனிக்கலாம், எல்லாமே தனித்தனியாக தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நம்ம மைண்ட் ஐடியா தான். நம்ம பேப்பரில் எப்படி டிராயிங் போடுறோம் ஒரு ஐடியா வச்சு, ஸோ பேப்பருக்கு பதிலாக நம்ம சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம செயல்படுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேரு ஒரு கருவி தான், ஆனால் கர்த்தா வந்து நம்ம மூளை தான்.
ஸோ இந்த எந்த அளவுக்கு ஐடியா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிளானை வந்து நேர்த்தியாக கொண்டு வர முடியும். ஐடியா நம்மகிட்ட இருக்குது, அந்த ஐடியாவில் தான் வந்து வேலையே இருக்குது. ஸோ இங்கே வந்து டென்ஷனல் பார் வந்து கொடுத்துருக்கோம். டோட்டலாக இந்த ஃப்ளென்த் முடிஞ்ச பின்னாடி இங்கே பிளேஸ் ஆகுது. இந்த ராடு வந்து ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள். இந்த ராடு வந்து நமக்கு இங்கே டாப் டென்ஷனல் பார், அதே போல் இங்கே மெயின் ராடு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிங்க் கலர். இது வந்து இங்கே வரைக்கும் போகுதி, போய் பிளேஸ் ஆகிறத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இந்த கலர் எதுக்காக தனித்தனியாக வேரியேஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த இந்த ராடு வந்து இங்கே தான் பிளேஸ் பண்ணணும், இப்படி தான் பிளேஸ் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம அது கொடுக்கறது. ஸோ இந்த ராடுக்கு இந்த ராடு வந்து டச் ஆகுது, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறோம். இது இதனுடைய இந்த எண்டிலிருந்து, இந்த பக்கத்துலேருந்து, லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து இது போய் டாப்பில் ஏறுது. இங்கே டாப்பில் ஏறுறது நீங்கள் கவனிக்கலாம் பாருங்கள். இந்த ராடு, இந்த ராடு டாப்பில் ஏறுது. ஸோ அதனுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல் மாதிரி வந்து வளைச்சிடணும். ஸோ அப்போ தான் இங்கே கொடுக்கக்கூடிய இங்கே வாலில் வந்து நம்ம ஒரு ஒட்டனேகாலடி பீம் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த பீமில் வந்து லாக் ஆகும் இந்த ராடு, இந்த ராடு வந்து பீமில் இங்கே லாக் ஆகும். ஸோ அதைத்தான் இங்கே ஒரு லாக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இங்கே லாக் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு ஃபார் 10 டயாமீட்டருக்கு வந்து நீங்கள் இதை இந்த எல்லை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எல் வந்து அதாவது 24 டயாமீட்டர் அல்லது இல்லை ஒரு இங்கே இந்த சிரப்ஸுக்கு எவ்வளோ ஊக்கடிக்கிறோம், ஒரு 3 இன்ச் அடிக்கிறோமா, அந்த 3 இன்ச் இங்கே நம்ம கொடுத்தா போதும், அந்த மாதிரி நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ அதே போல் இதனுடைய டாப்பு டென்ஷனல் பாரு இங்கே இருக்குது பாருங்கள், இதை ஒரு ஆரஞ்சு கலரில் காட்டியிருக்கோம். ஸோ இந்த ராடு வந்து இந்த ராடை கிராஸ் பண்ணிட்டு வருது, இங்கே நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இந்த ராடு வந்து இந்த ராடை கிராஸ் பண்ணிட்டு வருது, கிராஸ் பண்ணிட்டு வருது. எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் கிராஸ் பண்ணிட்டு வருது? கிரேட்டர் ஆஃப் லோடு ஆர் 0.15L அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வருது. ஸோ லோடு பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் தான் லோடு பாயிண்ட்டு. இங்கே இந்த ஸ்டேர் கேஸ் லேண்டிங்கும் ஜங்ஷன் ஆகக்கூடிய இந்த இடம் தான் இந்த லோடு பாயிண்ட்டு. ஸோ இதை கீழே இந்த இடத்த வந்து லோட் பாயிண்ட் ஆகும். கிரேட்டர் ஆஃப் யுவர் எல்டி ஆர் 0.15L இது வந்து இந்த வேஸ்ட் ஸ்லாபோட லோடு பாயிண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 அடி 8 இன்ச் நமக்கு இந்த லோட் பாயிண்ட்லேருந்து இருக்குது. ஸோ இதை கிரேட்டர் ஆஃப் 0.15L வந்து நம்ம மெஷர் பண்ணோம்னா என்ன அளவு வரும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவு வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல் இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த டென்ஷனல் பார், அப்புறம் ஓவர் சப்போர்ட்டிங் பார், இந்த ப்ளூ கலர் வந்து ஓவர் சப்போர்ட்டிங் பார், இது வந்து மெயின் டென்ஷனல் பார், இங்கே இருக்கிறது வந்து மெயின் டென்ஷனல் பார். இந்த மெயின் டென்ஷனல் பாரை சும்மா அப்படியே பிளைனாக விட்டுறக்கூடாது, இந்த ராடை வந்து பெண்டடிக்காமல் அப்படியே நேராக, அதாவது இங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே கொண்டாந்து இப்படி நிறுத்திடக்கூடாது. ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இருக்குது பாருங்கள் இந்த ரிங்கு, இந்த ரிங்குக்குள்ளே வந்து இது வந்துடணும், எல் அடித்து வந்துடணும். ஸோ எல் அடித்து வந்து இதனோட கனெக்ட் ஆகணும், ஒவ்வொரு ரிங்கோட இது சேர்த்து வச்சு கட்டுற மாதிரி கனெக்ட் ஆகணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த பெயின் டென்ஷனல் பாருக்கும் வந்து இதனுடைய பெயினாக விடாமல் இதுக்குள்ளே வந்து எல் அடித்து உள்ளே வர்றப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து நல்லா கிரிப்பிங் இங்கே கிடைக்கும் இது கீழே இருக்கனால. ஸோ இதை பிளைனாக விடுறதுக்கும் இதை எல் அடித்து உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார் வந்து நம்ம இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது இது மெயின் ராடு முன்னாடி போகுது. ஸோ இந்த டென்ஷனல் பார் இதுக்கு டாப் மேலே வந்துடுது, டாப் வருது, டாப்போட இந்த டாப்போட பகுதி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதனுடைய மெஷர்மெண்ட்டு நம்ம 1.5 அடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாருங்க. ஸோ இந்த 1.5 அடி ஃபாலோ பண்ணிக்கணும். அதே போல் இது போட்டால் இதோட நிறுத்திடக்கூடாது. ஸோ இதுக்கு ஓவர் சப்போர்ட்டிங் கொடுக்கணும், அந்த ஓவர் சப்போர்ட்டிங் நம்ம இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஓவர் சப்போர்ட்டிங்கோட மெஷர்மெண்ட்டு நம்ம 0.3L வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 0.3Lக்கு இது வரணும், 0.15Lக்கு இந்த மெயின்டென்ஷனல் பார் வரணும், அந்த மாதிரி டிசைனிங் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிங்க் பார் அப்படின்னு சொல்லலாம்.
இது ஒரு லிங்க் பார் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்க் பார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படியோட மிடில் லைன்ல சிங்கேஜ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படிக்கட்டு நம்ம காங்கிரீட் போட்ட பின்னாடி படி வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா, ஏன்னா இது இப்போ காங்கிரீட்டோட இதை போட போகிறோம், இந்த வேஸ்ட் ஸ்லாப் காங்கிரீட்டோடய சேர்த்து இந்த படியையும் நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படின்றப்போ என்னாகும், இந்த வேஸ்ட் ஸ்லாபு மிடில் கொஞ்சம் ஸ்ரிங்கேஜ் ஆனிச்சுனாலும் இந்த படி வந்து தானாக வந்துடும். ஸோ இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது ஒரு படின்னு வச்சுக்கோங்க, ஸோ இங்கே வந்து ஒரு இது பண்ணிட்டு இந்த ஒரு படி இருக்குது அப்படின்னா இது என்ன ஆயிரும் அப்படின்னா தானாக கலண்டரும். இந்த பார்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாட்டு பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டு தனியா இப்படி வந்துடும். ஸோ இந்த பாட்டு தனியாக வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த டிசைனை கொடுக்குறோம். ஸோ இங்க உங்களுக்கு இந்த டிராயிங்ல கொடுக்குறோம் பாருங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் இப்பவுமே செய்யற தப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட் ஸ்லாப வந்து போட்டுறாங்க, சும்மா இந்த வேஸ்ட் ஸ்லாப போட்டுறாங்க, கம்பி கட்டி பிளைனா கம்பி கட்டி போட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் படி ஒரு சில இன்ஜினியர்ஸுகள் பண்றாங்க. ஒரு சில சைட்ல வந்து அதனுடைய வேலைகளை கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பி வேலை செய்யறவங்க பொறுப்புல விட்டுறாங்க. ஸோ அவங்களும் வந்து சரியான முறையில அதை பண்றது இல்லை. ஸோ கான்ட்ராக்ட் பேஸ்டு ஃபார் ஸ்கொயர் ஃபீட் கான்ட்ராக்ட் பேஸ்டுல வந்து ரேட்டுக்கு வேலையை கொடுக்குறப்ப என்னாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு ரேட்டு கட்டுப்படி ஆகாத ரேட்ல வந்து கொடுக்குறப்ப என்னாங்கன்னா அவங்க ஃபுல் எஃபோர்ட்டா வந்து வேலையை செய்ய மாட்டாங்க அவங்க. இதுதான் வந்து இதில் உள்ள டெக்னிக். ஸோ இந்த வேலைக்கு இந்த காஸ்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிராயிங்கை கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் கம்மியாக பேசிட்டு ஸோ டிராயிங் கொடுத்து நம்ம இது மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயம் அவங்க செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த வேலையை வந்து அவுட்புட் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஃப்ரீடமாக வந்து காஸ்ட் கொடுத்து நம்ம ஒர்க்கிங் குவாலிட்டியாக வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில இடங்களில் இந்த மாதிரி ஃபெயிலியர் நிறைய ஆயிருக்குது. ஸ்டேர் வந்து சரியாக ப்ரொசீஜராக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஃபிட்டிங் கொடுக்காதனால நிறையா ஸ்டேர் வந்து ப்ரோக் ஆகிருக்குது, உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி தனியாக கழுறோம். இது வந்து கீழே இறங்கினுச்சு அப்படின்னா, ஸோ இதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன், இப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் இப்படி இறங்கினுச்சு அப்படின்னா பாருங்க, இந்த ரெட்லைன் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு 250 வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இந்த மாதிரி வந்து கீழே வந்து சென்டர் வந்து தொங்குனுச்சு அப்படின்னா உடனே இங்கே நீங்கள் வேஸ்ட் ஸ்லாப் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த வேஸ்ட் ஸ்லாப் கம்பி கட்டியிருக்க மாட்டாங்க. ஆக அந்த கம்பி கட்டாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஸ்லாப் வந்து தனியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ லாஸ்டான இந்த படியெல்லாம் உடச்சிட்டு தான் திரும்பி பண்ணணும். ஸோ இந்த வேலையை இந்த வேலைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுக்காக தான் BIS வந்து நம்ம இந்த இந்தியன் ப்ரூ ஆஃப் இவங்க என்ன இஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு கோடு சொல்லியிருக்காங்க, இதை இப்படித்தான் பண்ணணும், இந்த வேலைகளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே நம்ம இந்த லிங்க் கார்டை இந்த மாதிரி வச்சு கட்டிடணும், இந்த மாதிரி வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு பாருங்கள் இந்த லிங்க், இந்த படினா இந்த படி கரெக்டாக ட்ராயிங் படி ஃபாலோ பண்ணி இந்த லிங்க் கார்டை வச்சு கட்டணும். ஒவ்வொரு படிக்கும் இந்த மாதிரி லிங்க் கார்டை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இது ஸ்ரிங்கேஜும் ஆகாது, இந்த சென்டரில் வந்து கீழே வந்து லோடு வந்து அந்தளவுக்கு கீழே வராது, இந்த லோடும் வராது, ஏன்னா இந்த கம்பி ஒன்றுக்கு ஒன்று பிடிமானத்தில் பாட்டம் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட லிங்கில் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டெப்பில் வர காங்கிரீட்டுக்கும் இங்கே ஒரு கம்பி வந்து நமக்கு லிங்காக கிடைக்குது பாருங்கள், இந்த இடத்துல லிங்காக கிடைக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்டெப்பு வந்து கீழே ப்ரெஷருக்கு வந்து பெண்ட் ஆகாது, அதே போல் இங்கே உடையிற வேலையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இது கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனால் இது ரொம்ப தரமான வேலை, இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப தரமான வேலை. ஸோ அதே போல் நம்ம மேலே ஸ்டெப்லையும் வந்து போகிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேர் ஆடை வந்து நம்ம ஒரு டிசைனாக கொடுத்துருக்கோம். சேர் ஆடை வந்து இந்த மாதிரி ரிங்கு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், ரிங்கு மாதிரி கொடுத்து இங்கே கரெக்டாக இந்த ரெண்டு மெயின் ராடுக்கும் இதுக்கும் இடையில வந்து இந்த சேர் ராடை இப்படி வச்சு ஃபிட் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம லேயர் கரெக்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டிராயிங்கில் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே போல் நம்ம வேலை செய்கிறப்போ கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன ராடுகள் எங்கெங்கே வச்சு கட்டியிருக்கோமோ அந்த ராடுகள் ப்ராப்பர்லியாக வந்து கட்டிட்டு அதை காங்கிரீட் போட்டோம்னா 100% நம்ம வந்து கீழே நம்ம ஏறினாலும் எந்த ஒரு அதிர்வும் இல்லாமல் படிக்கட்டு ரொம்ப தரமாக இருக்கும்.
ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே வந்து நான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் டியூட்டோரியல் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கம்பி கட்டி நம்ம கொடுக்குறப்போ கொஞ்சம் வேலை அதிகம் தான், அதே போல் தரமாக இருக்கும். இதுக்கு மேலே எவ்வளோவில் கூட நம்ம ஏறி இறங்கினாலும் கீழே பாட்டத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இது ஒரு காங்கிரீட்டுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு உண்டான ஒரு மெத்தடு. ஸோ எனதர் மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஃபஸ்ட் இதில் பார்த்த மாதிரி பிரிக்கில் கட்டிக்கிறது, வேஸ்ட் ஸ்லாப்பை போட்டு பிரிக்கை கட்டுறது, அதுக்கு எப்படி ஸ்டீல் டிசைன் அப்படின்றதையும் நான் இந்த டியூட்டோரியல் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லிங்க் ராட் நான் இதில் மைனஸ் பண்ணிட்டேன். இந்த சேம் ட்ராயிங் தான், சேம் ட்ராயிங்கில் நான் இந்த ட்ராயிங்கை நீங்கள் கவனிக்கணும் பாருங்க, கவனமாக வந்து சிவில் இன்ஜினியர் டிராயிங் எல்லாம் வந்து நம்ம சொல்றது காது எல்லாமே கூர்மையாக வச்சு நம்ம கவனிச்சா மட்டும்தான் அது புரியும், இல்லாட்டி நிச்சயம் புரியாது. ஸோ இந்த டிராயிங்கை போடுறதுக்கு நான் எவ்வளோ வந்து சிந்திச்சிருப்பேன்னு நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஆழமாக கவனிச்சு, ஏன்னா ஒரு சைட்டுக்கு நம்ம டிராயிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னம்னா அந்த இதில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன சிக்கல் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிராயிங் போடுறப்பதை யோசனை பண்ணி அதை வந்து வேலை செய்ய முடியுமா, அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, எல்லா சிந்தனைகளையும் நம்ம கவனத்தில் வச்சு இந்த டிராயிங்கு ஸ்டீல் டிராயிங்கை நம்ம போடுறோம். சாஃப்ட்வேரை வந்து வச்சு போடலாம், இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க கூட அதை வச்சு போடுறோம். இது என்னுடைய அனுபவத்தை நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது அந்த என்னுடைய அனுபவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலை பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர் ஆகாத மெத்தட்களை தான் நம்ம இங்கே வந்து டிராயிங்கை உங்களுக்கு காட்டுறோம். மற்ற மெத்தட்கள் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்றத நான் வந்து ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதாங்கிறத விவாதிக்க வரலை. அதில் கொஞ்சம் பெண்டு அப்புறம் ஸ்ரிங்கேஜ் எல்லாம் இருக்கும். நார்மலாக வந்து சிசர் ராடு போடுறப்போ அது ப்ராப்பர்லியாக சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்ரிங்கேஜ் இருக்கும், ரெண்டாவது அந்த வைப்ரேஷன்லாம் இருக்கும். ஆனால் அதில் சில கம்பிகளை வந்து சில பர்சன்டேஜில் கூடுதலாக வந்து நம்ம சில இடங்களில் வைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்டிங்கும் கீழே பெண்டாகிற விஷயங்களும் வந்து தடுக்கப்படுது, அந்த ஸ்ட்ரிங்கேஜும் தடுக்கப்படுது. ஸோ இதில் நான் ப்ராக்டிக்கலாக கவனித்தேன், அதை நான் ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டேரை வந்து கட்டுறப்போ அதை யூஸ் பண்ணி அதை காங்கிரீட் போட்டு 28 நாள் கழித்து நல்லா க்யூரிங் பண்ணி 28 நாள் கழித்து நான் அதை லைவாக வந்து சென்ட்ரிங்கில் பிரித்ததுக்கப்புறம் நான் அதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வருதா, எங்கெங்கே வைப்ரேஷன் ஆகுதுங்கிறதெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு அந்த பாடியில் வந்து தெரியல, வைப்ரேஷன் தெரியல. ஸோ அதனால் நம்ம இதை வந்து உங்களுக்கு நம்ம சேனல் மூலமா நம்ம வந்து பேசுகிறோம். இங்கே நான் இந்த ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது 0.6L அப்படின்றது நம்ம பீமில் வந்து பயன்படுத்தியிருப்போம், கர்டெயில்மெண்ட் ராடு. மிடில் வந்து பேசர் பின் வச்சு, இந்த மாதிரி பேசர் பின் வச்சு பாட்டம் ராடுக்கு பேசர் பின் வச்சு அதுக்கு மேலே வந்து கட்டில்மெண்ட் ராடு போட்டுப்போம் இல்லையா. ஸோ அந்த மெத்தடை நான் இந்த ஸ்லாபுக்கு வந்து பயன்படுத்துகிறேன். இது வந்து ஒரு பிரிக் ஸ்டெப்பு வந்து கட்டுறாங்க. ஸோ இதில் லைவ் லோடு வந்து அதிகமாக இருக்கும், ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ ஒரே டைமில் நிறைய பீப்புள்ஸ் மேலே ஏறுவாங்க. இது ஒரு கமர்ஷியலுக்கான ஒரு டிராயிங்கு, நிறைய பேர் ஏறுவாங்க திருப்பி கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ லைவ் லோடும் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்ரிங்கேஜ் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து லைட்டாக பெண்டிங் ஆனிச்சுன்னா அது மேலே எகெயின் லோடு ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்னங்கன்னா அது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன டெக்னிக்கை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டெப்பு வந்து பிரிக்லேயே கட்டிக்கிட்டாலும் வேஸ்ட் ஸ்லாபுக்கு கம்பிக்கு சில டீட்டெயில்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம கிரேட்டர் ஆஃப் லோடு 0.5L அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இதில் வந்து அந்த லிங்க் ராடை எடுத்துட்டோம், ஏன்னா லிங்க் ராடு வந்து ஸ்டெப்பு வந்து காங்கிரீட் போடுறதுக்காக இது பண்ணுது. ஸோ லிங்க் ராடு இல்லாமல் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எப்படி வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம 0.6L வந்து ஸ்பேனிங் எடுத்து நம்ம இங்கே ஒரு ராடை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ராடு உங்களுக்கு மேலே தெரியும், இந்த ராடை வந்து நான் தனியாக எடுத்துக்கான். ஸோ இந்த ராடை, இந்த ராடை வந்து நான் இது மேலே வந்து இதை இந்த ராடை பிளைனாக அப்படி கட்டிடுவோம். நம்ம நார்மலாக வந்து ஸ்டேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ராடு கட்டிடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு மேலே இந்த ராடை பிளேஸ் பண்ணுறோம். 0.6L வந்து இந்த ராடை பெண்ட் பண்ணி 0.6L இந்த ராடை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட்டோம் அப்படின்னம்னா இந்த ஸ்லாப் வந்து கீழே அழுத்தம் மேலே அட் அ டைம்ல ஒரு 4-5 பேர் வந்து அதாவது ஒரு 10-20 பேர் அட் அ டைம்ல ஏறி இறங்குறப்போ அந்த மிடில் லைனில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் இருக்காது.
அதே போல ஒரு வைப்ரேஷனும் நமக்கு தெரியாது. இந்த இந்த ராடு மேல ராடு கொடுக்கப்போ. ஸோ நாளடைவில் பாட்டம் ராடு வந்து காங்கிரீட் வந்து இது போனுச்சுனாலும், ஸோ இதுக்குள்ள கொடுக்கக்கூடிய 0.6L அப்படின்றது வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ராடு வந்து இதனுடைய பலத்தை இழந்தாலும், மெயின் ராடு இதனுடைய இந்த பிங்க் கலர் பாருங்க, இந்த இந்த ராடு வந்து தன்னுடைய பலத்தை இழந்தாலும், இதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய இந்த ராடு 0.6L ராட் வந்து இந்த ஸ்டேரை இன்னும் உடையாம பாதுகாக்கும். அதுக்காக ப்ரிவென்ட் முன்னாடியே வந்து நம்ம இந்த ஒரு பிளானை கொடுத்தோம். ஸோ இந்த பிளானை படி நம்ம படிக்கட்டும் வந்து கட்டி அதனுடைய டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டீல் வந்து நம்ம 10mm யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம், அதே போல் 12mm வந்து அதுக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேரை பொறுத்து 16mm வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் பில்டிங் அப்படின்ற பார்க்குறப்போ ஒரு 10mm ஆர் டு 12mm வரைக்கும், கமர்ஷியலில் வந்து 12mm யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்து வீட்டுக்கு டொமஸ்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் படி அப்படின்னா, அதுவும் வந்து 10mm டு 12mm வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய எக்கனாமிக்கை பொறுத்து. ஸோ ஸ்பேசிங் அதே மாதிரி எவ்வளோ ஸ்பேசிங் அப்படின்றதில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே நம்ம ஐஎஸ் கோடை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணுறதில்லை. இந்த டிராயிங் எல்லாமே வந்து SP34 அப்படின்ற இந்த ஸ்டீல் டிசைன் சம்மந்தமான இந்த கோட் புக்கிலேருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த டிராயிங் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இந்த 0.6L வந்து ஒரு ராடு டாப்பில் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த படி வந்து சென்டரில் நிச்சயம் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அந்தளவுக்கு சீக்கிரத்தில் அந்த அதிர்வு இருக்காது. சிங்கிள் கம்பிக்கும் ஒரு கம்பிக்கு மேலே இன்னொரு கம்பி கொடுக்குறப்போ இந்த படியோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை. ஸோ இதை மேக்ஸிமம் வந்து நிறையா ஃபாலோ பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இது நம்ம ப்ராக்டிக்கல்லேருந்து நம்ம கொடுக்குறது உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆனிச்சுன்னா இந்த ட்ராயிங்கில் இருக்கப்படி நீங்கள் உங்கள் படிகளை அமைச்சிக்கலாம். அதே போல் டாப்பில் எப்படி ஜங்ஷன் ஆகணும், ஸோ ஸ்டேரோட ராடு வந்து இங்கே பிளேஸ் ஆகிறப்போ அதனோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கிராஸ் செக்ஷன் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ படி பற்றின இந்த ஷெட்யூல்டு ராடு ஷெட்யூல்டெல்லாம் இங்கே நான் தனியாக வந்து கொடுத்துருவேன். இந்த ட்ராயிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபிட்டு ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ படி வந்து இங்கே இருக்குது. இந்த படியில் என்னென்ன ராடு கொடுத்துருக்கோம், என்னென்ன பொசிஷனில் கொடுத்துருக்கோம், என்னென்ன கலரில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த டீட்டெயில் வந்து நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ படி இங்கே படியோட மேல் படி இருக்குது அப்படின்னா இந்த பாதி ஆஃப் ஆஃப் த பிளான் இருக்குது. மேல் படிக்கு மேலே என்ன கம்பி போடுறோமோ அதை இங்கே மேலே கொடுத்துருவோம். இந்த பக்கம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சைட் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, அதுபடி பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். அல்லது சென்டரிங் ஒர்க்கு பிராட்பண்டர் கூட ஃபிட்டர் கூட அவங்க தெரியும் இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு, ஏன்னா ப்ராக்டிக்கலாக அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பிளேஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ அதே போல் இங்கே கீழ் ஸ்டெப்புக்கு வந்து இந்த அப்படி லேயர் லேயராக நான் கொடுத்துருக்கேன். இந்த லேயர்னால் இந்த லேயருக்கு மேலே உள்ள கம்பியை ஃபாலோ பண்ணிக்கணும். ஃப்ளைட் இங்கே ஃப்ளைட் 1 ஆர்சி என்ஃபோர்ஸ்மெண்ட்காங்கிட்டு, ஃப்ளைட் 2 ஆர்சி அப்படின்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த நோசிங் ராடுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நோசிங் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வளைக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய டோட்டல் கட் லென்த் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த ராடு ஷெட்யூல்டில் நம்ம கொடுத்துருவோம். அந்த ராடு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அவங்க அதை கட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சிட வேண்டியதான். ஸோ இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாக லிஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து பிளான் ஏஏ. இந்த ட்ரா இந்த படி எப்படி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் தான் ஏறுது. அதாவது கிழக்கிருந்து இந்த டிராயிங் படி கிழக்கிருந்து மேக் ஏறுது, படி கிழக்கிருந்து மேக் ஏறுது, மேக்கிருந்து திருப்பி கிழக்க போய் முடியுது. அதுதான் அந்த டிராயிங். இந்த மாதிரி தான் வந்து இந்த டிராயிங் மேக் பண்ணியிருக்குதுங்க. ஸோ இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு இதனுடைய டெக்னிக்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் ஒரு அடுத்த டியூட்டோரியலில் உங்களோட இந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை டிசைன் பண்ணுறதை பற்றி பண்ணலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வீடியோலாம் நம்ம கோரல் ட்ராவில் பண்ணுறக்கூடிய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அது போக கிராஃபிக் டிசைனிங் சம்பந்தமான டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
டெக்னிக்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பேக் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொடுங்க, அப்புறம் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து உங்கள் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. உங்கள் லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மேலும் வீடியோக்கள் அப்லோடு செய்வதற்கு அது உந்துதலாக அமையும். அதனால் உங்களுடைய லைக்ஸ் அண்டு உங்களுடைய எண்ணங்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த டியூட்டோரியலில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் மோகன். நன்றி.